ஆகிறோம். பக்கத்தில் உள்ளவங்களும் வீட்டில் இருக்கிறோம் என்னோ தெரியாது. ஏன்னா பக்கத்தில் இப்போதான் பக்கத்து வீட்டையும் இது தாக்கக்கூடிய ஒரு பாதிப்பு வழங்குது. வீட்டில் உள்ளவங்க வெளியாகும். கேஸ் சிலிண்டர் செல் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்ணாடி எல்லாம் பறக்குது. உங்களுக்கு இனி இந்த வீடியோ பண்ணுறதும் சில பாதி பேக்குது. ஏன்னா இனி இருக்கிற அவ்வளோ பொருத்தணுங்க மகன். ஏன்னா உண்மையிலே பல சதக்காக்கள் பல நல்ல விடயங்களுக்கு எங்களோட அப்பூர்ண மக்களுக்கு செலவு செய்யக்கூடிய ஒரு ஒரு நிறுவனம். இந்த எல்லா விஷயங்களுக்கும் அவங்க பங்கு பற்றாங்க. இதனுடைய ஹாஸ்பிட்டல், அதே போல் ஏழைகள் விடயங்கள், பாடசாலைகள் விடயங்கள் எல்லாத்துக்கும் இவங்க சேவை செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த மிலானோ பிரைவேட் லிமிடெட் செல்லக்கூடிய இந்த பேக்கரி. இது கனவுலையும் நினைக்காத ஒரு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு தான் இந்த தீ விபத்து. இவ்வாறு நாங்கள் அனைவரும் அவங்களுக்காக வேண்டி துவா செய்வதுடன் இன்ஷால்லா இதற்கு பின்னால் அதால் அவங்களுக்கு பெரிய நல ஒன்றும் உருவாகும் சென்றதை நான் அப்பூர்ண சிட்டிசன் சார்பாகவும் எங்கள் அப்பூர்ண மக்கள் சார்பாகவும் நாங்கள் அவங்களுக்கு மனம் மறந்துகின்றோம். எந்த அளவு நெருக்கத்தில் இருந்து இந்த வீடியோ நாங்கள் அப்டேட் பண்ண இதை விட கிட்ட போகையில அதனுடைய பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கும் அந்த டீயுடைய சிறு தாக்கம் ஒன்று ஏற்பட்டிருக்குது. அதுக்கு அடுத்ததாக அங்கால அப்புள் பாடசாலை முழுமையாக தீக்கரை ஆகிவிட்டது. அப்புள் பாடசாலை பாடசாலை முழுமையாக தீக்கரை ஆகிவிட்டது. மற்றும் இன்னும் எவ்வளோ பாதிப்பு உண்டாகும் சொல்கிறது தெரியாது. இதில் பல கேஸ் சிலிண்டர்கள் உள்ளுக்கு உள்வாங்கப்பட்ட ஒரு நிறுவனம். அநேகமாக அது தீக்கரையாக இருக்குமா அல்லது வெடித்து விட்டதா என்பது தெரியவில்லை. இன்னும் யாரும் நினைக்காத முறையில் இந்த தீ பரவல் இருக்குது. இந்த சாதாரணமாக 10 100 நினைக்கும். இதுவரைக்கும் இவ்வளோ நேரம் 10 இன்னும் ஃபயர் பிரக்கெட் தீ அணைப்பு படை இன்னும் வரவில்லை என்பது ஒரு கவலையான ஒரு விடயமாயிருக்குது. மிலானோ ஆரம்பமாக வாயுள் பகுதி தீ பற்றினாலும் இப்போ முழுமையாக கம்ப்ளீட்டாக அப்புள் பாடசாலை கூட முழுமையாக தீக்கரையாகின்றது. இன்னொரு
எலக்ட்ரிசிட்டி போர்டால் கொஞ்சம் தூரமாகும் தூரமாகும்.